இந்த சிஷ்யர்கள் யாரன்னா காப்பாத்தா அதான் என்னங்க சிறுமந்தக்குள்ள அழைப்பு வந்தவர் தான் என்னங்க இந்த சிறுமந்த இல்லைங்களா இவரு தான் என்ன பண்ணிக்கிருப்பா இது பேசியிருக்காரு அதில் லூக்கா எழுதின ஒரு சுவிசேஷத்தை கூட இப்போ ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு போறது பத்தி பேசும் போதும் இப்போ இயேசு கிறிஸ்து ஆக்சுவலி யாருக்கு தான் பேசியிருக்காரு பார்த்தா நமக்கு தான் என்ன பண்ணிக்கிருப்பா இப்போ பேசியிருக்காரு சரி உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இல்லைங்களா என்ன கேள்வினாக்கா பரலோகத்தின் ராஜ்யத்தின் ஒரு காலிங் அழைப்பு இருக்க பார்த்தீங்களா முதன் முதல் தேவன் யார் கொடுத்தார் இஸ்ரேல் என்ன பண்ணிப்பா கொடுத்திருக்காரு வெரி குட் இல்லைங்களா அதுல அந்த சிறுமந்தக்குள்ள போறதுக்கு முதல் முதல் வாய்ப்பு தேவன் யார் கொடுத்திருக்காரு இப்போ எஸ் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாம்சிக்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு இப்போ ஃபர்ஸ்ட் வாய்ப்பு என்ன பண்ணிருக்காரு இப்போ இப்ப கொடுத்திருக்காரு இல்லைங்களா ஆனா அந்த அழைப்புக்குள்ள எல்லாரும் வந்தாரா பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணிருப்பா வரல இல்லைங்களா சரி எல்லாரும் வராதுனாலே தேவன் அடுத்தது என்ன பண்ணிப்பா புறஜாதி ஜனங்கள் இடத்துல என்ன பண்ணிப்பா தேவன் டர்னாட்டர் இல்லைங்களா அதில் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் சான்ஸ் யாருக்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்போ அடுத்தது யாருக்குப்பா இல்லைங்களா அதனாலே முதல் இந்த மனுஷன் யாருன்னு பார்த்தா இஸ்ரேல் ஜனங்கள் இல்லைங்களா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளதான் தேவன் என்ன பண்ணிருக்காருக்கா இந்த அசுத்தாவி என்ன பண்ணிப்பா ஓட்டாரு இல்லைங்களா ஆனா திரும்பி அந்த அசுத்தாவி வரும் போதோ அந்த ஒரு மனுஷனாக இல்லை அவர் என்ன மாறிட்டாருப்பா வீடாக என்ன பண்ணிட்டு இருப்பா மாறிட்டார் அதனாலே இஸ்ரேல் சொல்லும் போது முதல் முதல் யாரனாக்கா யாக்கோப் கேட்டீங்களா யாக்கோப் மட்டும்தான் இருந்தார் ஆனா அதே என்னாச்சு இப்போ பெரிய ஒரு வீடாகி அப்படின்னா பெரிய ஒரு ராஜ்யமாக என்னாச்சு இப்போ மாறிச்சு இல்லைங்களா படிங்கோ ஹெப்ரேயர் மூணாவது அதிகாரம் அஞ்சாம் வசனம் ஹீப்ரூஸ் 3rd chapter 5th verse ஹெப்ரேயர் மூணாவது அதிகாரம் அஞ்சாம் வசனம் தம்முடைய வீடு எப்படி வச்சிருக்காரா நீட்டா வச்சிருக்கா இப்ப யாரு சுண்டாச்சுப்பா சாத்தான் இணைச்சிப்பா சுண்டி அதுல சாத்தான் என்ன பண்ணாருனாக்கா இன்னும் ஏழு அசுத்தாவிகள் என்ன பண்ணிப்பா கூப்பிட்டு வந்தாரா இப்ப யோசனை பண்ணங்க அப்படின்னா வீடு எப்படி வச்சுக்கலாம் ஏற்கனவே அசுத்தமா வச்சா பிசாசு என்ன வருது இல்லையாப்பா உள்ளே வருது இல்லையா சரி அப்போ என்ன தெரியுங்களா அதே ஒரு வார்த்தை இன்னொரு இடத்துல படிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 12th அதிகாரம் மேத்யூ 12th சாப்டர்ல படிக்கும் அதே வார்த்தை என்ன வரும் மேத்யூ 12th சாப்டர்ல வர்ஸ் 44 படிங்க சார் பிசாசுக்கு என்ன ஆச்சுப்பா நல்ல ஒரு இடம் தான் இடம் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால
அந்த பிசாசு வந்து என்ன பண்ணாரா படிங்க இப்போ லூக்கா 11வது அதிகாரம் படிங்க சார் அடுத்த வசனம் திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளே எனக்கு கூப்பிட்டு கொண்டு வந்துதான் இல்லைங்களா அப்படின்றால் வந்தடனே என்ன பண்ணல வீட்டுக்குள்ள வரலையா வந்து என்ன பண்ணிச்சு பாத்துச்சு பாருங்க பார்த்த உடனே இந்த இடம் யாரும் சூப்பரா இருக்கும் அப்பா இப்போ கரெக்டா இருக்கும் நமக்கு சூட்டபிள் இடம் டேட்டு விட்டு போய் எவ்வளோ பிள்ளைங்க கூப்பிடுச்சா ஏழு பேர் இல்லைங்களா ஏழு பேரும் என்ன என்ன மாதிரி ஆவிகளா பொல்லாத ஆவிகள் தன்னுக்கும் பாக்கிலும் பொல்லாத ஆவிகள் அப்படியே இதே ரொம்ப மோசமான ஆவி இந்த ஆவி எப்படி இருக்குதா இதுக்கும் பொல்லாத ஏழு ஆவைகளை கொண்டு வந்து பாருங்க அப்ப அந்த அந்த மனுஷனுடைய நிலைமை என்னச்சுப்பா அம்மா இப்ப இருக்கும் பாக்கிலும் என்னங்க முன்னிலுக்கும் பாக்கிலும் இல்லைங்களா ரொம்ப மோசமான லெவலுக்கு போயிடுச்சு இல்லைங்களா அந்த நிலை பார்க்கும்போது இது எப்படினாக்கா உலகத்தின் எல்லா மனுஷர்கள் யார் கிட்டதா இருக்கிறனாக்கா சாத்தான் கிட்டதா இருக்கா இல்லைங்களா அதனால எல்லாருக்குள்ளே அசுத்தாவே இருக்கும் எல்லா உலகத்தின் எல்லா மனுஷருக்குள்ள அசுத்தாவே இருக்கும் இல்லைங்களா இப்படியே இஸ்ரேலர்களுக்குள்ளதான் அசுத்தாவே இருந்தது தேவன் என்ன பண்ண தெரியுங்களா அந்த இஸ்ரேலர்கள்லாம் கூப்பிட்டு அவர்ல என்ன பண்ண இப்ப அசுத்தாவே துரத்துனாரு இல்லைங்களா துரத்த உடனே அந்த வீடு எப்படி ஆயிடுச்சுனாக்கா ஒரு நல்ல வீடாச்சு தேவன் வந்து நாங்க வாச பண்ற ஒரு வீடாக என்ன ஆயிட்டாரு இப்போ இஸ்ரேலர்கள் மாறிட்டார் ஆனா இஸ்ரேஜன்கள் அந்த வீடு வந்துட்டு தேவனுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி என்ன பண்ணல அவர் மெயின்டைனா பண்ணல நீங்க என்ன பண்ணிட்டாருனாக்கா வெறிமையாக வச்சுட்டாரு தேவனுடைய காரியத்துல வெறிமையை வச்சுட்டார் உலகத்தின் காரியத்துல என்ன பண்றாரு இப்ப கம்ப்ளீட்டாக ஃபுல் பண்ணிட்டார் அதனால இப்ப யாருக்கு உள்ள வர்றதுக்கு இடமாயிச்சுனாக்கா திரும்பி சாத்தான் உள்ள வர்றதுக்கு என்னச்சுப்பா இடமாயிச்சு இல்லைங்க அதனால இஸ்ரேஜர்கள் என்ன ஆயிட்டாரு பிடிக்கும் லுக் இயேசையா 29வது அதிகாரம் 9வது வசனத்துல 12வது வசனம் ஐசாயா 29 சாப்டர் வர்ஸ் 9 டு 12 படிங்க பாத்தீங்களா என்னங்க திராட்சை ரசத்தினாலே அல்ல பாத்தீங்களா தள்ளாடுகிறார்கள் ஆனா எதுனாலே அல்ல மதுபானத்தினாலே அல்ல அப்புறமா பாத்தீங்களா கர்த்தர் உன் மேலே கன நித்ரை நாவி வரம் பண்ணிருக்கார் இல்லைங்களா அப்படி என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் மேல என்ன வந்துச்சுனாக்கா கன நித்ரை ஆவி அப்படி என்றால் எப்போ இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை பிரகாரம் நடக்கலையோ அவர் மேல என்ன வந்துச்சுனாக்கா பயங்கரமான அசுத்தாவே என்னங்க என்ன மாதிரி அசுத்தாவேனாக்கா கன நித்ரை ஆவி இப்ப யோசனை பண்ணுங்க கன நித்ரை என்னங்க எல்லாம் கவனிங்க இல்லைங்களா கன நித்ரை என்னங்க யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இல்லைங்களா அந்த நேரத்துல தான் மனுஷனுக்கு என்ன வரும் நல்லா தூக்கம் அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வந்துச்சுப்பா நல்ல பயங்கரமான தூக்கம் இல்லைங்களா எப்படிப்பட்ட தூக்கம்னாக்கா அவருக்கு தீர்க்கதர்சிகள் வந்து சொன்னாலும் என்ன வந்தேப்பா ஒன்னும் தெரியல ஒன்னும் புரியல ரியலைஸ் அவளே படிச்சிட்டாரு அடுத்தது நெக்ஸ்ட் ஏசாயில உன் கண்களை அடுத்து பாத்தீங்களா தலைவருக்கு என்ன பண்ணிருக்கிறப்போ முக்காட்டு போட்டிருக்கிற அப்படின்றால் வசனத்துல எது காட்டினா கூட என்ன இல்லையப்பா ரியலைஸ் ஆகுறது இல்லை அந்த மாதிரி நிலைமைக்கு யாரும் போயிட்டாருனாக்கா இஸ்ரேல் ஜனங்கள் போயிட்டு அதனால எந்த வசனத்தை சொன்னா கூட அவருக்கு ஒன்றே இல்லை இல்லை எந்த ரியாக்ஷன் இல்லை அதனால எப்போ அசுத்தா விட்டு போயிச்சோ தேவனுக்கு என்ன பிடிக்குமோ அது செய்யலையனாக்கா திரும்பி யார் வரதுக்கு வாய்ப்பாச்சு அசுத்தாவி உள்ள வரதுக்கு என்னாச்சுப்பா வாய்ப்பாச்சு இல்லைங்களா சரி இது பர்மிஷன் யார் கொடுத்தாரா தேவதா கொடுத்திருக்க அதனால பாருங்க கணநித்ரையினாவி தேவன் வரம் பண்ணி சொல்லிட்டார் இல்லைங்களா அப்படின்றால் இஸ்ரேல் ஜனங்கள் மேல நல்ல ஒரு தூக்கத்தை யார் தான் வரப்பட்டார்னாக்கா தேவன் என்ன பண்ணிக்கிறப்பா வரப்பட்டிருக்கார் இல்லைங்களா அதனால படிச்சா இல்லைங்களா எனக்கு தூக்கம் இல்லை ஊமை அதே ஊமை
மத்தேயு 12வது அதிகாரம் 45வது வசனத்துல என்ன சொல்றா அப்படிங்கிட்டு மத்தேயு 12:45 அதே ஓமே மத்தேயு 12:45ல என்ன சொல்றா அப்படிங்க சுவிசேஷம் 12வது அதிகாரம் 45வது வசனம் திரும்பி போய் தண்ணிலும் கொல்லாத வேறு ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்கார்ந்து அங்கே சுத்தியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையோ அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு பாக்கிலோ அவன் பின்னிலைமை எப்படி இருந்தா கேடுள்ளதா இருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் எனக்கோ இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் சொல்றது அப்படி என்றால் இப்படியே யார் சம்பவிக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படியே என்னங்கோ இஸ்ரேல் ஜனங்கள் நல்ல தூக்கத்தை என்னடா இருப்போம் போயிட்டாரு எப்படி தூக்கத்தை போயிட்டாருனாக்கா ஏதோ சொன்னாலும் அவருக்கு என்ன இல்லையே ஒரு ரியலைசேஷனே இல்லை அந்த மாதிரி நல்ல தூக்கத்துக்கு யார் போயிட்டாரா இஸ்ரேல் ஜனங்க போயிட்டாரு எப்படி ரோமர் 11வது அதிகாரம் 7வது வசனம் கிட்ட 8வது வசனம் ரோமன்ஸ் 11 சாப்டர் 7 டு 8 படிங்க ரோமர் 12வது அதிகாரம் 7 மற்றவர்கள் இஸ்ரேல் ஜெக லூஸ் பண்ணிட்டார் இங்க அதனாலே இஸ்ரேல் ஜெனுக்குள்ள யார் வந்தாங்கனாக்கா இந்த அசுத்தாவே ரெட் அடிப்பா இப்ப வந்தார் இப்ப யோசனை பண்ணுங்க இப்ப அடுத்த வாய்ப்பு யார் கொடுத்துருக்காருப்பா நமக்கு என்ன பண்ணிக்க புரியாத திட்டங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு சரி இப்போ இஸ்ரேல் ஜெனுக்குள்ள அசுத்தாவே வந்தாங்கனாக்கா அவருக்குள்ளே வந்துச்சுனாக்கா இப்ப நமக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா கண்டிப்பா இருக்கமா இல்லையா கண்டிப்பா இருக்கும் சரி இப்படியே பைபிள்ல யாருக்குள்ள அசுத்தாவே வந்திருக்குதா தேவனுடைய மக்களுக்குள்ள சவுல் ராஜா இல்லைங்களா சவுல் ராஜாக்குள்ள என்னங்க தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜா அபிஷேகம் பண்ண நாள்ல அவர் என்ன பண்ணா தெரியுங்களா தீர்க்க தரிசனத்தை சொன்னார் ஆனா போக 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 அவருக்குள்ள யார் வந்துட்டாருப்பா அசுத்தாவி வந்துச்சு இல்லைங்களா அதனாலே சவுலுக்குள்ள அசுத்தாவி எப்படி வந்துச்சு எப்படிங்கோ 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம் 1 சாமுவேல் 16:14 வழிகளை விட்டு வெளியில போயிட்டா இம்மிடியட்டா யாரு உள்ள வந்துடுறாக்கா அசுத்தாவி தானாவே வந்துடும் கூப்பிட்டு என்ன இல்ல தேவை இல்லை இல்லைங்களா சரி இப்படியே பழைய ஏற்பாட்டில் இன்னொரு ஒரு இன்சிடெண்ட்ல தேவனே ஒரு பொல்லாத ஆவி என்ன பண்ணி கிடைப்பா அன்பிருக்கா சரிங்களா எப்போ எப்போனாக்கா யோசபாத் ராஜா இந்த கேட்டிருக்கீங்களா மீகாயா மீகாயா ஹோன்னு சொல்றாரு காணாலே இல்லைங்களா மீகாயாட்டி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் யோசபாத் அப்புறம் அகாம் ராஜா ரெண்டு பேரும் சேர்ந்து சிரியா தேசத்தின் ராஜத்து மேலே என்ன பண்ண யுத்தத்துக்கு போவார் அந்த டைம்ல என்ன பண்றது தெரியுங்களா ஆஹாம் ராஜா இல்லைங்களா அப்ப யோசியா பண்ணிட்டு தீர்க்க தரிசனத்துல கேட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்ப நம்ம யுத்தத்துக்கு போலான்னு கேட்கிறார் அப்போ ஆஹாம் ராஜா வந்துட்டு அவர் கூட யாரும் இருந்தார் ஜெசபல் இருந்தார் அவர் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரன்னா என்னங்கோ பொல்லா எனக்கோ பொய் தீர்க்க தரிசிகள் அந்த பொய் தீர்க்க தரிசிகளை கூப்பிட்டு என்ன கேட்கிற தெரியுங்களா இப்ப யுத்தத்துக்கு போலாமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க சொல்லும் போதும் அந்த எல்லா 40 என்ன பொய் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவா தெரியுங்களா யுத்தத்துக்கு போங்க யுத்தத்துக்கு போனா தேவன் என்ன பண்ணுவாங்க நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பாருட்டு சொல்லிட்டு போயிடுறார் இல்லைங்களா அப்போ யோசா பார்த்து இவர் வார்த்தை என்ன பண்ணதில்ல நம்புறதில்ல ஏன் தெரியுங்களா யோசா பார்த்தா நல்ல ராஜா அவனுக்கு இந்த ஒரு இவரும் பொய் தீர்க்கதரிசிகள் சொன்ன ஒரு வார்த்தை மேல நம்பிக்கை வரல அதனால என்ன கேட்க தெரியுங்களா ஏன்னாப்பா உங்க ஊர்ல தேவனுடைய வார்த்தை பேசுற ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி இல்லையா கேட்கும் போதும் அப்ப அகாபராஜன் சொல்றாரு நாம இருக்கிற ஒருத்தர் ஆனா அவர் எப்பவுமே என்ன பேசுவார் இப்பா எப்பவுமே சத்தியம்தான் பேசுவாரோ நமக்கு நம்ம விரோதமாக தான் பேசுவாரோ நேற்று சொல்வார் அப்போ என்ன சொல்ல தெரியுங்களா பரவாயில்ல நமக்கு ஆப்போசிட்டா பேச கூட பரவாயில்ல நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க வந்தா
கூப்பிட்டுங்கோ சொல்றாரு இல்லைங்களா. அப்போ மீகாயாட்டு ஒரு தீர்க்கதரிசி நபர் அடிப்பா கூப்பிட்டார் இல்லைங்களா. அப்போ அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்ல தெரியுங்களா, அந்த வசனம் படிங்கோ, ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 22nd சாப்டர் 1 ராஜாக்கள் 22nd அதிகாரம் ஒரு ஆவி புறப்பட்டு வந்து என்னங்க கர்த்தருக்கு முன்பாக நின்று என்னங்க நான் போயிட்டு என்ன பண்றேன்ப்பா அங்க நான் அவனுக்கு என்ன பண்றேன்ப்பா அங்க மோட்டிவேட் பண்றேன். எப்படி இருப்பதா பொய்யின் ஆவியா இருப்பதா இல்லைங்களா. என்ன சொல்லிட்டாக்கா இப்போ அந்த அசுத்தாவி எண்ணில வந்து பாருங்க அது தேவன்ல வந்து ஏன்னா நீங்க எப்படிதான் நீங்க இது பண்றீங்கன்னு கேட்கும் போதும் நான் எல்லா தீர்க்கதரிசியின் வாயில எப்படிதான் இருப்பேன் பொய்யின் ஆவியா இருப்பேன் சொல்லிட்டாரு. அப்புறமா அப்படி செய்ய சொல்வாரு. அதனால இந்த அசுத்தாவி யாரெல்லாம் விட்டு இருக்காருனாக்கா தேவன் என்ன பண்ணி கிடைப்பா விட்டுருக்கே அந்த இஸ்ரேலர்களுக்குள்ள இந்த அசுத்தாவை என்னச்சுப்பா இப்ப வந்துச்சு. எப்படி வந்துச்சுனாக்கா இஸ்ரேலர்கள் அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண இடத்தை கொடுத்தாரு பாருங்க. எப்ப இஸ்ரேலர்கள் இடத்தை கொடுத்தாரோ அவருக்குள்ள யார் வரத்துக்கு சண்டை ஆயிட்டாரா இந்த அசுத்தாவை ஈஸியாக என்னச்சுப்பா இப்ப வந்துச்சு சரிப்பா. இப்ப பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேலர்களுக்குள்ள அசுத்தாவை வந்துச்சு, புது ஏற்பாட்டுல என்னங்க யாருக்குள்ள அசுத்தாவை வந்திருக்குதா படிக்கிட்ட இடத்தைப்பா யூதாஸ் கொடுத்திருக்காரோ இல்லைங்களா. சாத்தான் தானாகவே வர்றதுக்கு இல்லையே ஒரு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. சாத்தான் வரணும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்ன பண்ணோம் நமக்குள்ள வர்றதுக்கு இடத்தை கொடுத்தோம். அடுத்ததோ யார் பர்மிஷன் கொடுக்கணும் தெரியுங்களா, ஏ தேவன் பர்மிஷன் கொடுத்தோம் இல்லைங்களா. அதனால சவுல் ராஜா சாத்தான் அவருக்குள்ள வர்றதுக்கு இடத்தை கொடுத்தாரு பாருங்க. இது அனுமதி யார் கொடுத்தாருப்பா தேவன் கொடுத்தாரு. இப்படியே என்னங்கோ அந்த பொய் தீர்க்கதரிசிகள் இப்படியே யூதாஸ் குள்ளே எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு பாருங்க. இப்ப யூதாஸ் இவர் என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்துன காட்டி கொடுத்தார் இல்லைங்களா. எப்படி காட்டி கொடுத்தாரு சடனாக சாத்தான் ஊருக்குள்ள இவருக்கே தெரியாமல் வந்து உள்ள கிரே செஞ்சாரா. அப்ப என்ன என்ன சொல்றீங்களா ஏற்கனவே சாத்தான் இவருக்குள்ள கிரே செய்யறதுக்கு என்ன பண்ணிருப்பா ஸ்டார்ட் பண்ணிருக்கார் எப்படி தெரியுங்களா. என்னங்க சாத்தான் இதை யூஸ் பண்ணி இயேசு கிறிஸ்து பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாருப்பா ஒரு முயற்சி செஞ்சார் இல்லைங்களா. ஆனா சாத்தான் என்னங்கோ யூதாஸ் மொத்தமே கிடையாது இன்னொருத்தன் கூட என்ன பண்ணலாம் ஸ்டாண்ட் பை வச்சுக்கலாம் ஸ்டாண்ட் பண்ண பிளான் பண்ணார் யார் சொல்லுங்க. சாத்தான் ரெண்டு பேரும் என்ன பண்ணாருப்பா சூஸ் பண்ணார் யாராவது ஒருத்தரும் யூதாஸ் இன்னொருத்தரும் பேதுரும் இல்லைங்களா. சாத்தான் என்ன பண்ணிக்கிறா ரெண்டு பேர் சூஸ் பண்ணிருக்காரு தெரியுங்களா. படிங்க லூக்கா அதுல 22ல லூக்கா 22வது அதிகாரத்துல ஆஹ்
லூக்கா 22வது அதிகாரத்துல 31வது வசனம் படிச்சிட்டு ஆ ஒருத்தர் யூதாஸ். சரி, ஏன் பேட்டர் கூட வரல சாத்தானா? ஏன் யூதாஸ் கூட வந்தாரா? எப்படி யூதாஸ் கூட மட்டும்தான் வந்தாரு, ஏன் பேரு கூட வரல? யோசப்பட்டுக்கலாம். இப்ப ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற சிஷ்யர்கள் தான், கேட்டீங்களா? சோ ரெண்டு பேரும் தவறு பண்ணாதா? ஐயா பண்ணாதீங்களா? இப்ப யூதாஸ் என்ன தவறு செஞ்சாரா? காட்டி கொடுத்தாரா? அப்புறமா பேதுரு தெரியலீங்களா? அப்படியே பேதுரு ஒரு வாட்டி என்ன சொன்னாரா? நீங்க எப்பவுமே சாக கூடாதுன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரா? அப்போ பேதுருக்கே அப்பாலே போ சாத்தான் சொல்லும் போது யூதாஸ்கே இதே மாதிரி வார்னிங்கோ இதே மாதிரி எச்சரிப்பு கொடுத்திருப்பாரோ இல்லையா? கண்டிப்பா கொடுத்திருப்பாரோ. ஆனா யூதாஸ் என்ன பண்ணல தெரியுங்களா? அந்த வார்த்தைகள் என்ன பண்ணிப்பா? எஸ் ஏற்றுக்கொள்ள இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, யூதாஸ் இடத்துல போயிட்டு திரும்பி திரும்பி என்ன பண்ணல, கரெக்ஷனா பண்றதே போல. என்ன பண்ணல இடம் கொடுக்கல. அதனால இப்ப யார் உள்ள வர்றதுக்கு இடம் கொடுத்தாரா இல்லைங்களா? அதனால பேதுருக்கே சாத்தான சொல்லும் போது யூதாஸ்க்கு நிறைய வாட்டி என்ன பண்ணிருப்போம், இயேசு கிறிஸ்து எச்சரிப்போ கொடுத்திருப்போம். எச்சரிப்பு கொடுத்தோடனே இவருக்கு இயேசு கிறிஸ்து மேல அன்புக்கு பாக்கிடும். வெறி தானேச்சுப்பா அதிகமாயிடுச்சு, வெறி எப்போ அதிகமாயிடுச்சோ எப்படியும் இங்க மனுஷன் என்ன பண்ணிப்போ காட்டி கொடுத்தி ரொம்ப வேட்டு யார் பண்ணிட்டு இருந்தாரா? யூதாஸ் பண்ணிட்டு. அதனால இப்போ யாருடைய மைண்ட் ரொம்ப சூட்டபிள் ஆயிடுச்சுனாக்கா சாத்தானுங்க, பேதுரு மைண்டா யூதாஸ் மைண்டா பார்த்தா யூதாஸ் மைண்ட் என்னாச்சுப்பா? அதனால கரெக்டான நேரத்துல யாரும் உள்ள பூந்தி வந்தாருப்பா சாத்தான். யாருக்குள்ள வந்துட்டாருப்பா? யூதாஸ் குள்ள வந்துட்டாரு இல்லைங்களா? சரி, அதனால யூதாஸ் குள்ள வரும்போது கடைசியில இயேசு கிறிஸ்து அந்த பந்தியில உக்காரும் போதும் என்னாச்சு, என்ன கேட்கிறாரு இயேசு கிறிஸ்து? இங்க இருக்கிற 12 பேர்ல ஒருத்தர் என்ன பண்றீங்களா, இங்க காட்டு கொடுப்பீங்கோ சொல்லுவாரு இல்லைங்களா? அந்த சொல்லிட்ட உடனே அந்த 12 பேருடைய ரியாக்ஷன் என்னாச்சு? நானா நானா என்ன பண்றேன்ப்பா கேட்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்ப யோசனை பண்ணுங்க, இங்க இருக்கிற ஒருத்தர்ல யாரோ ரொம்ப என்னங்கோ மோசமான ஒருத்தர் ஆள் இருக்கீங்கோ சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? புரிதா நானா புரிதா நானா என்ன பண்ணுவீங்க கேட்பீங்க இல்லையா? ஜென்ரலாக ஹியூமனுடைய ரியாக்ஷன் வந்துடும் இல்லைங்களா? ஆனா இதே குரூப்ல 11 பேர் கேட்டாரு, ஆனா ஒருத்தர் தான் கேட்கல. யாரோ வெளியில போயிட்டு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கிறதுக்கு போனாரு. ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து பர்மிஷன் கொடுக்கல,
ஏற்கனவே ஒரு மைண்ட் ஃபிக்ஸா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து விட்டார் அவ்வளவுதான். அவருக்கு என்ன பண்ணல, பர்மிஷனா கொடுக்கல. இவரு என்ன நினைச்சிட்டாரோ, இயேசு கிறிஸ்து பர்மிஷன் கொடுத்தாருட்டே இல்லைங்களா. அதனால நமக்குள்ளே பிசாசு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். கான்சன்ட்ரேஷன் பண்ணவருக்குள்ளே பிசாசு வரலாமானாக்கா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வந்து நம்ம மூலியமாக சபைக்குள்ளே கிரியைகளை செய்யறதுக்கு என்னங்க சூப்பர் சான்சஸ் இருக்கும். அதுக்கு என்ன செய்ய தெரியுங்களா, நம்ம வீடு எப்படி வச்சிருந்துப்போம். இஸ்ரேல் என்ன பண்ணாரோ வீட்டு என்னங்க சுத்தமாக என்னங்க எப்படி வச்சாரா, பெருக்கி ஜோடிக்கப்பட்ட சூப்பர் வீடு பாருங்க. ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணாரோ வெறுமையாக வச்சார் இல்லைங்களா. அப்படி என்றால் நம்ம வீடு என்ன பண்ண தெரியுங்களா, இப்போ நம்ம வீடு வரைக்கும் இஸ்ரேஜர்களை செஞ்சிருக்கிற மிஸ்டேக்கை நாங்கள் செய்யப்படாது. அவர் வீடு வரைக்கும் எப்படி அருமையாக நல்லா வச்சாரோ அதே மாதிரி நம்ம வீடு என்ன பண்ண இப்போ அருமையாக வைக்கக்கூடாது இல்லைங்களா. அப்படி என்றால் ஏன்னா வெறுமையாக வைக்கிறது என்னங்கோ பெருமைனாக்கா இஸ்ரேஜர்கள் என்ன பண்ண தெரியுங்களா, தேவனுக்கு என்ன பிடிக்குமோ அவர் வீட்டுக்குள்ளே அந்த விஷயங்களே இல்லை இல்லைங்களா. அதை விட்டுட்டு உலகத்தின் எல்லா காரியங்கள் எங்கே கொண்டு வச்சார் இப்போ வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சார் பாருங்க. அதனால அந்த வீடு எப்படி ஆச்சுப்போ பயங்கரமான சூட்டபிள் பிளேஸ் ஆச்சு. யாருக்கே சாத்தான். அதனால சாத்தான் ஒருத்தரே வந்தாருனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாருப்பா, இருங்க இருங்க இப்போ நல்லா இருப்பா நமக்கு போயிட்டு என்னங்க ஏழு இன்னும் பொல்லாத ஆவிகளும் கூப்பிட்டு வந்துச்சேன் இல்லைங்களா. அப்படின்னா பைபிள்ல ஏழனா என்னங்க பரிபூர்ணம். அப்படின்னா பரிபூர்ணமான மோசமான குணங்கள் நமக்குள்ளே வர்றதுக்கு என்னங்க இப்போ சான்ஸ் இருக்குதே இல்லைனாக்கா கண்டிப்பாக இருக்கும். அப்போ நம்முடைய நிலைமை என்னடா, இஸ்ரேலர்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு, அப்படியே நம்முடைய நிலைமை ஆகிறதுக்கு என்னங்க சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நிலைமைக்கு பார்க்கலோ இப்படி நிலைமை என்னடா அதிகமாக கேட்டுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா. அப்படி என்றால் இந்த ஏழு அசுத்தாவிகள் எது இல்லைங்களா. இப்போ தேவன் நமக்குள்ளே பரிசுத்தாவை கொடுத்துருக்காரு. இதான் தேவனுடைய வீடு. இந்த வீடு எப்படி வச்சுருக்கோம், நம்முடைய தேகத்தை நம்முடைய மைண்ட் எப்படி வச்சுருந்தோம், சுத்தமாக இருந்தோம் இல்லைங்களா, நீட்டாக இருந்தோம். ஆனால் நீட்டாக எம்டியாக வச்சா பத்தது இல்லை இல்லைங்களா. உலகத்தை கருத்தை விட்டுட்டா போகாதோ. இதுக்குள்ள என்ன பண்ணோம், தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய கிரியைகள் என்ன பண்ணிப்போம், உள்ள வச்சு நல்லா வச்சிருக்கோம். அப்போதான் உள்ள யார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த சாத்தான் அசுத்தாவி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி இப்போ ஏனப்பா இது ஏழு அசுத்தாவி இல்லைங்களா. அதில் பைபிளை பார்க்கும் போதும் ஏழு இருக்கு நிறைய வாட்டி வரும் இல்லைங்களா. ஆனால் பைபிள் அதே இதில் பார்த்தா தேவனுக்கு என்னங்கோ பிடிக்காத சில விஷயங்களை பற்றி என்ன பண்ணுவார் இப்போ பேசுகிறார் இல்லைங்களா. தேவனுக்கு எது பிடிக்குமோ எது பிடிக்காதோ ஏன்ட்டு என்ன பண்ணிருக்கோம் லிஸ்ட்டு நமக்கே கொடுத்துருக்கார் இல்லைங்களா. அதில் என்னங்கோ இந்த ஏழு காரியங்கள் தேவன் சொல்லுவார் இல்லைங்களா. என்னங்கோ தேவனுக்கு பிடிக்காத ஏழு காரியங்கள் எது சொல்லுங்க, தேவனுக்கு பிடிக்காத ஏழு காரியங்கள். சரி பிடிச்ச காரியங்கள் சொல்லுங்க. ஓகே அதுவும் தெரியாது இது தெரியாது அப்படின்ற சரி கொஞ்சம் தெரியும். அப்புறமா பிடிக்காத தேவனுக்கு இருக்கிற ஏழு காரியங்கள் எப்பவுமே வசனங்கள் ஃபஸ்ட்டு என்ன மைண்டில் வச்சிருக்கோம். தேவனுக்கு என்ன பிடிக்குமோ என்ன பிடிக்காதான்னு கேட்கல. இப்போ வீட்டில் சமையல் செய்யும் போதும் எப்படி செய்வீங்க சமையலும், அதான் ஆமாம் வெங்காய பூடு தான் போடணும். ஆனால் யாருக்கு பிடிச்ச மாதிரி போட்டுருவீங்க சாப்பாடா, பையன் பார்த்தீங்களா ஏன் பையன் இல்லைங்களா. அதனால பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வீட்டில் யாருக்கு சாப்பாடு தேவையோ அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் செய்வீங்க இல்லையா. இப்படியே இப்போ தேவனுடைய வீட்டில் யாருக்கு பிடிக்க மாதிரி வாழணும், எஸ் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அப்படின்றால் தேவனுடைய மைண்ட் ஃபஸ்ட் என்ன பண்ணா இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தேவனுக்கு பிடிக்காத எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுனாக்கா ஏழு காரியங்கள் இருக்கோ அதை எங்கே பிடிச்சிருக்கானாக்கா நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் 16 வசனத்தில் 19 வசனம் ப்ராவ் 6 சாப்டர் 16-19 படிங்க. நீதிமொழிகள் 6 அதிகாரம் 16 வசனம் ஆறு காரியங்களை கர்த்தர் இருக்கிறார் பாத்தீங்களா. ஆறு காரியங்களே கர்த்தர் என்ன பண்ணுவாரிப்பா வெறுக்கிறார் இல்லைங்களா. வெறுக்கிறார் நீங்க சொல்லுங்க, அது அவருக்கு பிடிக்கிறது இல்ல இல்லைங்களா. இட் டசன்ட் லைக் இட், ஹேட் பண்ணுவார். அப்புறமா என்னங்கோ ஏழு அவருக்கு எப்படி இருக்குதா, அருவறுப்பு. அருவறுப்புனாக்கா என்ன லாங்குவேஜ் தெரியுங்களா, நாங்கள் பைபிளை படிச்சிருக்கிறோம் அந்தி கிறிஸ்து பத்தி பாழா இருக்கிற அருவறுப்பு இல்லைங்களா. அந்தி கிறிஸ்து சிஸ்டம்க்கு
உலகத்துல இருக்கிற எல்லா பேர் சபைகளுக்கு தேவன் கொடுத்திருக்க பேர் என்ன, அருவறுப்பு, அசுத்தம் இல்லைங்களா? அந்த அசுத்தமான ஒரு பாஷையில தான் தேவன் சொல்றார், இது அசுத்தம், இது பிடிக்கல, அருவறுப்பு சொல்றார் இல்லைங்களா? அப்ப அருவறுப்பு சொல்லிட்டோடனே அந்த காரியத்தை என்ன பண்ணிக்குவா, செய்யணுமா விட்டுடுமா? விட்டுட்டோம், அழகா தேவனுக்கு பிடிக்கலைக்கா ஃபர்ஸ்ட் அந்த காரியத்தை என்ன பண்ணிக்குவா, விட்டுட்டு. அதான் தேவன் சொல்றாரு, இப்போ அந்த ஏழு காரியங்கள் இது பிடிக்கும்ப்பா. அப்படின்னா ஏழனைக்கா பொறிப்புணம், இந்த விஷயத்துல பொறிப்புணமான மோசமான குணங்கள் இருக்கும், ஃபர்ஸ்ட் இது விட்டுட்டு சொல்வார். முதலாவது என்ன சொல்லிட்டா, முதலாவது பார்த்தா மேட்டிமையான கண், அப்புறமா பொய் நாவு, குற்றமற்ற ரத்தம் சிந்துதல் கை, பாத்தீங்களா, துராசனே பிழைக்கும் ஹிருதயம், பாத்தீங்களா, தீங்கு செய்யறதுக்கு ஓடுற ஒரு காலா, என்ன மாதிரி கால் இருக்க பாருங்க, தீங்கு செய்யறதுக்கு ஓடுமா, அபத்தம் பேசும் சகோதரருக்குள்ள என்ன உண்டு பண்றது, இப்ப விரோதத்தை உண்டு பண்றவரும் இவைகள். அப்படின்றால் தேவனுக்கு பிடிக்காத இந்த ஏழு கரைகள் இருக்க பாருங்க, இந்த ஏழு கரைகளுக்குள்ள ஒரே ஒரு காரியத்தை கூட நமக்குள்ள இருந்தா இது யாரும் பிடிக்காதோ, தேவனுக்கு அருவறுப்பு சொல்லிட்டார். அருவறுப்புனாக்கா தேவன் நமக்குள்ள ஒரு வாசமே பண்றது இல்லையா? அதனால இந்த ஏழு கரைகள் என்ன பண்ணிப்போம், விட்டுட்டுமா செய்யணுமா, விட்டுட்டோம் இல்லைங்களா? முதலாவது என்னங்க, என்ன சொல்லிட்டு மேட்டிமையான கண் இல்லைங்களா? ஏன்னா இது மேட்டிமையான கண் இல்லைங்களா? மேட்டிமையான கண்ணாக்கா இப்ப யோசனை பெரிய பணக்காரமா இல்லைங்களா? அவர் இடத்துல ஏதாவது ஒரு பிச்சைக்காரா கிட்ட போனா, அவரது துணி ஏதாவது தொட்டா, அந்த பணக்காரா எப்படி பாக்குறவா, எப்படிதான் பாக்குறாரு, ரொம்ப கீழ்த்தனமா பாக்குற பாத்தீங்களா, ரொம்ப கேவலமா பாக்குற பாத்தீங்களா? இந்த கண் யாருக்கு பிடிக்காதா, தேவனுக்கு பிடிக்காதோ இல்லைங்களா? இவன் எல்லாம் ஒன்றும் இல்ல, இவரெல்லாம் வேஸ்டோ, இவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதோ, நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியாதுட்டு யாரு நினைக்கிறவர் பாத்தீங்களா? இந்த கண் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு பிடிக்காதோ, தேவனுக்கே பிடிக்காது. இப்படிதான் இஸ்ரேஜங்கள் இருந்தார் இல்லைங்களா? அதுல இஸ்ரேஜங்களில் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டார் பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், லூக்கா 11வது அதிகாரம், லூக்கா 11வது அதிகாரம்ல, லூக்கா 11 சாப்டர் வெர்ஸ் 38ல படிச்சிட்டா, இருங்க 37வது வசனத்தில் படிங்க. அப்படின்னா அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகல் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். பாத்தீங்களா, நம்மளுடனே போஜனம் பண்ணும் என்று என்ன பண்ணிருப்போம், வேண்டிக் கொண்டார். யாரோ பரிசேயன். இப்போ பரிசேயருக்கு அப்புறமா சதீசருக்கு இயேசு கிறிஸ்து பார்த்தா பிடிக்குமா, செட் ஆகுமா? அப்புறம் ரெண்டு பேருக்கு என்ன செட் ஆகுது இல்லை? ஆனா இங்க ஒரு பரிசேயன் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு என்ன கூப்பிட்டாரா, சாப்பாடு, ஏன் சாப்பிட்டு கூப்பிட்டாரு வீட்டுக்கு, சும்மா கூப்பிட்டுருக்காதா? ஆனா மனசுல என்ன இல்லை, வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு மனசே இல்லை, சும்மா எதனா வந்தா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலாம், அப்படியே குடிச்சிடலாம் என்னட்டு இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்போம், வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டாருமா. சரி, இயேசு கிறிஸ்து போயிட்டு என்ன பண்ணாரா, அப்படிங்க சார், என்னங்க போயிட்டு சாப்பாடு உட்காரா, யோசனை பண்ணுங்க. இப்போ சார் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வீட்டுக்கு போனா என்ன பண்ண, ஆக்சுவலி உட்காந்து விசாரிக்கணும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன ஆயிட்டு, இவர் என்ன பண்ணிட்டாக்கா டைரெக்டா போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, சாப்பாடுக்கு உக்காந்து இருக்காரு இல்லைங்களா? சாப்பாடு உக்காந்து வாங்கப்பா சாப்பாடுனாலும் கூப்பிட்டீங்கோ, நான் உட்காந்து இருக்கேன், வந்து என்ன பண்ணுங்க, இங்க சாப்பாடு போடுங்க. இப்படிதான் என்னங்க இயேசு கிறிஸ்து உக்காந்துட்டு போறங்கோ. இது பார்த்த உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணாருப்போ, படிங்க, ஒன்னும்
பாருங்க கர்த்தர் அவனை நோக்கி சொல்லியிருக்கார் இப்போ பரிசேயன் இயேசு கிறிஸ்து நோக்கி எதனா பேசுறாரா இல்ல இப்படியே இல்ல பேசுறாரா பேசல இல்லீங்களா இயேசு கிறிஸ்து பார்த்தா பாருங்க எவ்வளோ கேவலமா பார்த்திருக்கானாக்கா இவர் என்னப்பா இவர் தெரிஞ்சு வீட்டு வந்து எப்படி உக்காந்துருக்கா பாருங்க கையை கூட என்ன பண்ணல பாஷை பண்ணல அப்படியே சாப்பாடு உக்காந்துருக்க ரொம்ப என்னங்கோ என்னங்கோ கீழ்த்தரமாக யாரும் பார்த்தாருனாக்கா இயேசு கிறிஸ்து பார்த்தா இதுதான் யாருக்கு பிடிக்காதுப்பா தேவனுக்கு பிடிக்காது இல்லைங்களா அதனால பாருங்க இந்த ஆலோசனைகள்ல யார் படிச்சுட்டாருப்பா இயேசு கிறிஸ்து படிச்சுட்டா அதனால இயேசு கிறிஸ்து டைரக்டாக என்ன பண்ணாரோ இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ இப்படி என்ன பண்ணார் இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் இதான் இஸ்ரேலுக்குள்ள இருந்த மேட்டுமே எல்லாருக்கும் பாக்கிலோ என்னங்கோ இவர் தான் என்ன ரொம்ப ஹைல இருக்காரு வேற எல்லாருக்கும் ஒன்றும் தெரியுதுன்னு யார் தான் நினைச்சாருனாக்கா இஸ்ரேல் ஜனங்கள் அதனால தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாருப்பா கைவிட்டார் இல்லைங்களா புரதச்சு ஜனங்களுக்கு என்ன பண்ணிக்கிற வாய்ப்பா கொடுத்துருக்காரு இப்படியே நமக்குள்ள மேட்டுமே வந்தா தேவன் என்ன பண்ணாருப்பா நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாரா இல்லையா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிட்டு அர்த்தத்தை யாருக்கு வாய்ப்பு கொடுப்பாருப்பா இல்லைங்களா வேற ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ண தேவன் பிடிக்கும் ஓசியா 13 சாப்டர் 6 பிடிக்கும் திருப்தியானார்கள் பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்று என்னங்கோ திருப்தியானார்கள் பாத்தீங்களா எப்போ திருப்தி ஆயிடுச்சோ தேவன் எப்போ எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதுக்கு என்ன வச்சுப்பா மேட்டுமே வந்துச்சு இல்லைங்களா எப்போ மேட்டுமே வந்துச்சோ இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் எப்படியப்பா ரிஜெக்டே பண்ணிட்டாங்க இப்படியே நம்ப கூட அதனால தேவன் சொல்ற சஜஷன் என்ன மீகா ஆறாவது அதிகாரம் 8 வசனம் படிக்கும் மீகா ஆறாவது அதிகாரம் 8 வசனம் என்னங்க நியாயம் செய்து தேவனுக்கு முன்பாக என்னங்க மனத்தாழ்மையாக நடக்கிறதா என்னப்பா மனத்தாழ்மைனா மனசுல நான் ரொம்ப தாழ்மை இருக்கிறேன்னு நினைக்கிறதா ஆனா அது மனத்தாழ்மை கிடையாது மனத்தாழ்மை என்ன பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வசனம் படிங்க பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வசனம் மனத்தாழ்மைனா எப்படி பார்க்கலாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வசனம் மனத்தாழ்மையினாலே ஒருவரே என்னங்க ஏன் இல்லைங்களா அப்போ ரெண்டு வேற வேற தான் இல்லைங்களா அதனாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொய் நாவ் அண்ணா என்ன பொய் என்ன என்னங்க இருக்குது இல்லைன்னு சொல்றதோ அதுதான் இல்லாததான் இருக்குதுன்னு சொல்றதோ சரி இதுதான் என்னங்கோ பொய் இல்லைங்களா சார் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் பொய் என்ன என்னங்கோ இல்லாத விஷயத்த என்ன பண்றதுப்பா பேசுறது பொய் இல்லைங்களா சரி இது கூட ஒரு பொய் தான் இன்னொரு பொய் இருக்கு என்ன தெரியுங்களா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றோம் இது செய்யறோம்னு அது செய்யலைனாக்க என்ன வைப்பா பொய் தான் இல்லைங்களா இயேசு கிறிஸ்து ரோமே சொல்றாரு என்னங்கோ ஒரு மனுஷனுக்கு 2 பசங்க இருந்தாரா இல்லைங்களா ஒரு மூத்த பசங்க அந்த என்ன தகப்பர் கூப்பிட்டு என்ன சொல்றாருனாக்கா நீங்க வெயில போயிட்டு என்ன பண்ணுங்க வெயில்ல என்னங்க என்ன சொல்ற ஃபீல்டுக்கு என்ன சொல்றா வயல் வயல்ல போயிட்டு என்ன பண்ணுங்க நீங்க நீ கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு மூத்த மகனுக்கு அப்ப மூத்த மகன் என்ன சொல்றான் முடியாதோ நான் போக முடியாதோ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் சொல்லிட்டு அப்படியே போயிடுறான் அதனால அந்த அப்பா சின்ன மகன் கூப்பிட்டு என்ன சொல்றாருப்பா
செஞ்சு முடிச்சார். இயேசு கிறிஸ்து கடைசியில ஒரு கேள்வி கேட்டார், இந்த ரெண்டு மகன்ல யாரு தன்னுடைய தகப்படைய சித்தத்தை செஞ்சார்? இப்ப யார் செஞ்சார்? மூத்த மகன் தான். அப்படின்றால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யார் செஞ்சாரோ அவர்தான் தகப்படைய சித்தத்தை என்ன பண்ணிப்பான் செஞ்சிருக்காரு. இதுதான் இதுதான் உண்மை, இதுதான் போய் சரிங்களா. நாங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? தேவ இடத்துல ஒரு உடம்படிக்கை செஞ்சிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம்? இகோ தேவனே என்ன பண்ற உங்களுடைய சித்தத்தை செய்திருக்கிறேன்ட்டு ஒரு உடம்புக்க செஞ்சிருக்கோமா இல்லையா? அதுதான் உண்மை. ஆனா பொய் எது சொல்லுங்க? செய்யாத இருக்கிறது என்ன வைப்பா? பொய் இல்லைங்களா? எல்லாரும் என்னங்கோ சின்ன மகன் போல செய்யறோம் செய்யறோம் செய்யறான்னு என்ன பண்ணிருக்கோம்? உடம்படிக்க செஞ்சிருக்கிறோம். ஆனா எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? மூத்த மகன் போல என்னங்கோ எனக்கோ நமக்கு செய்யறதுக்க முடியலையா? ஆனா கூட என்ன பண்ணும் அந்த கருத்தை சரி இதுதான் என்ன உண்மை இதுதான் பொய் இல்லைங்களா? அதனால இயேசு என்ன சொன்னார்? ஒருத்தர் என்னங்கோ என்ன சொல்றாரு எவ்வளோ அதுக்கு கை போட்டு திரும்பி பார்க்குறவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன இல்லையா? கலப்பம் மேலே கை வச்சுட்டு உலகத்தை பார்க்குறவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஃபிட் இல்லை, தகுதி உள்ளவன் இல்லை இல்லைங்களா? அதனாலே ஒரு வாட்டி சத்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா திரும்பி என்ன பண்ணக்கூடாது? உலகத்தை பார்க்கக்கூடாது. அதனால என்ன சொல்றாருனாக்கா என்னங்கோ பொய் பொய்னாக்கோ யாருக்கு பிடிக்காதோ தேவனுக்கு பிடிக்காது இல்லைங்களா? அது மொத்தமே இல்லை சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றோம்? நிறைய பொய்கள் என்ன பண்றோம் பேசுறோம் இல்லைங்க? என்ன பொய்? நாங்க இல்லைங்க பொய் விஷயம் அதிகமாக பொய் பேசுறது என்னன்னா மீட்டிங் விஷயத்துல மீட்டிங் வருங்கோன்னு கேட்டா ஆமா ஆமா வந்து நிற்கிறேன் போயிட்டே இருக்கோம் அவரை எங்களோ போயிட்டு இருக்கிற அவ்வளவுதான் என்னங்கோ பொய் பேசுறா நான் இல்லைங்களா? அதனால இப்ப யோசனை பண்ணுங்க, இப்படியே நம்ம பிதாவையே தேவனுக்கே போய் பேசிட்டு அப்படி இருக்கோம். தேவனே வாங்க தேவனே கொஞ்சம் அர்ஜென்டாக ஒரு எமர்ஜென்சி இருக்கோ அப்படின்னு கேட்டால் அந்த டைம்ல தேவன் வராதே வரேன் நீ போ முன்னாடி போற வரேன் பின்னாடி வரேன் அஞ்சு நிமிஷத்துல வரேன் சொல்லிட்டு வராதேன்னு எப்படி இருக்கோம்? கோபுரம் இல்லைங்களா? தேவன் மேல நம்பிக்கையே போயிடும் இல்லைங்களா? அதனாலே நம்மளுடைய தேவன் நமக்குள்ள எதிர்பார்க்குற குணங்கள் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்டா பதில் பொய்யை நம்ம கூடாதோ பேசக்கூடாது. ஏற்றம் பொய்க்கு தகப்பன் யாரும் சாத்தான் இல்லைங்களா? அப்போ பொய் பேசுறவர் தான் யாருனாக்கா சாத்தான். அதனால ஒரு ஒரு மிருகத்துக்கு ரெண்டு நாக்கு இருக்கும் சரிங்களா? என்னங்க டபுள் டங் எதுக்கு இருக்கும்? பாம்பு தான் என்னங்க ரெண்டு நாக்கு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதனால பாருங்க சாத்தான் எவ்வளோ சுதந்திரமாக என்ன பண்ணிருக்காரு இப்போ அந்த பாம்பு தான் என்ன பண்ணிருக்காரு இப்போ சூஸ் பண்ணிருக்க பாருங்க. அதனால தேவனுடைய மக்கள் எப்படி இருந்தோம்? ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இருந்தோம். இயேசு கிறிஸ்து சொன்னார் உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கும் பேச்சு எப்படி இருந்தோம்? எஸ் எஸ் இல்லைனாக்கா நோ நோ அப்படிதான் என்னங்க தேவடைய மக்கள் இருக்கும் இல்லைங்களா? அதனால இது ரெண்டாவது மூணாவது சொல்லுங்க குற்றம் உள்ளவர ரத்தத்தை குற்றம் மற்றவர்களையும் ரத்தத்தை சிந்துகிற கை அப்படின்னா இன்னோசென்ட் பிளட்னா என்ன பண்றது இப்போ ரத்தத்தை சிந்திக்கிற ஒரு கை இல்லைங்களா? சரி போய் யார் இன்னோசென்டாக்கா குற்றம் இல்லாத ரத்தத்தை கரெக்டா வசனம் பிடிக்கும் வசனம் பிடிக்கும் வசனம் பிடிக்கும் நீதிமொழிகள் சிக்ஸ் சாப்டர் பிடிக்கும் குற்றம் மற்றவர்களாக இருந்தாரோ இல்லைங்களா? ஆனா இஸ்ரேஜன்கள் இவர் என்ன பண்ணிட்டாரு இப்போ சாமர்த்திட்டார். எதுக்கு சாமர்த்தாரா?
இயேசு கிறிஸ்துன் அப்படியே விட்டா என்ன ஆயிடும், என்ன பிரபாவமா? இயேசு கிறிஸ்துன் அப்படியே விட்டா ரோமர்கள் வந்து என்னங்கோ அந்த கம்ப்ளீட் இஸ்ரேல் ஜனங்களை நாசனம் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிட்டு யாரும் பயம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அதனால இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ண தெரியல, நாங்க எல்லாரும் சாகித்துக்கு பாக்கிறோம், இந்த ஒரு மனுஷன் சத்து போனா எப்படி இருக்கும், நல்லது நினைக்க என்ன பண்ணா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, இன்னோசென்ட் பிளட் என்ன பண்ணாதிப்பா பிட்ரே பண்ணிட்டாரு இல்லையா, சாவடிச்சிட்டாரு. இப்படியே காயின் என்ன பண்ணாரா, ஆபேலா சாவடிச்சது. ஏன் வெட்டி ஆபேல சாவடிக்கணும், இவர் என்ன நினைச்ச தெரியுங்களா, இப்ப ஆபேல் இருந்தாதானே நமக்கு ஆசீர்வாதம் வருது இல்ல, அப்ப ஆபேல் இல்லாதீங்கன்னா தேவனுக்கு அடுத்த வாய்ப்பே இல்லை, வேற என்ன ஆப்ஷன்ஸே இல்ல, தேவன் அடுத்தது டெஃபினட்டா நமக்கு தான் என்ன பண்ணிப்பா நன்மை செய்யணும்னு ஆபேல் என்ன பண்ணிட்டாரோ சாமிச்சிட்டாரு இல்லைங்களா. ஆபேல் இல்லைனாக்கா தேவன காய்தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, ரூல்ஸ் இல்லை, காய் நன்மை செஞ்சாதான் கொடுப்பாரோ, ஆனா யாரும் இல்லை காய்ந்தா ஒருத்தர் தான் இருக்காரு, வேற ஆப்ஷன்ஸ் இல்லைட்டு தேவன் என்ன பண்ண மாட்டோம், நன்மை நமக்கு செய்ய மாட்டார் இல்லைங்களா. அதனால காயின் வேண்டி ஏன் ஆபேல சாமிச்சாரே, நாங்களும் நன்மையா இருக்கோம் நல்லா இருக்கு என்ன பண்ணாதிப்பா சாமிச்சாரு. இப்படியே இஸ்ரேல் என்ன பண்ணாதீங்களா, நம்முடைய பசங்களை தேவனுக்கு என்ன பண்ணுறாரு, பலியாக கொடுத்தார். பிடிக்கும் சங்கீதம் 106 சங்கீதம் 38 வசனம், சாம்ஸ் 106:38, சாம்ஸ் 106:38. நம்முடைய குமாரர் குமார்த்த ரத்தத்தை என்ன பண்ணார்கள், ஏன் அந்த பலி அந்த மக்கள்கிட்ட பலி இருக்கிறாருனாக்கா அந்த பலி தேவனுக்கு கொடுத்தா தேவன் ரொம்ப பிரியமிடுறாரு. அப்போ நாங்கள் நல்லா இருக்கலாம்னு தாய் தகப்பர்கள் என்ன பண்ண தெரியுங்களா, நம்முடைய மக்கள் என்ன பண்ண தேவனுக்காக பலி கொடுத்தாரு. இப்படியே இந்த ஒரு குணம் யாருக்குள்ளே இருக்கக்கூடாதோ, நாங்கள் நல்லா இருக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய ரத்தத்தை நம்ம பிடிப்போம் சிந்தனை செய்யக்கூடாது இல்லைங்களா. அப்படின்றது என்னங்கோ ரத்த சிந்துதல் என்னங்கோ இல்லைங்களா, ரத்த சிந்துதல் என்னங்க மர்டர் இல்லைங்களா. இப்போ மர்டர் பண்ணுறதுக்கு ரெண்டு விதம் இருக்கும், ஒருத்தர் நான் லிட்டரில் என்ன பண்ணலாம் கத்தி எடுத்து அப்படியே மர்டர் பண்ணலாம் இல்லைங்களா, ஆனால் இன்னொரு மர்டர் கூட இருக்கும் என்ன தெரியுங்களா மர்டரா. யோவான் 8:44 வசனம் பிடிக்கும், யோவான் 8:44 மர்டர் எதிர்ப்பாங்க, ஜான் 8:44 பிடிக்கும் மர்டர். என்ன செஞ்சாரோ
அந்த ஏவல் கிட்ட பேசும்போது எப்படி பேசுறாரா? சாத்தான் முன்னாடி வந்தாரா? சாத்தான் முன்னாடி வந்து பேசுறாரா? அப்ப சாத்தான் எப்படி பேசுறாரா? ஆக்சன்ஸ் வச்சுட்டு பேசுறாரா? யார் மூலமா பேசுறா? சாத்தானா? சர்பத்தி மூலமா பேசுறாரு பாத்தீங்களா? சாத்தான் முன்னாடியே வரல போறாங்கோ. என் முன்னாடி யார்த்த விட்டுக்காருப்பா? முன்னாடி விட்டுருக்கு தெரியல. எனக்கு ஒரு பாம்புனா இல்லைங்களா? ஆனா சாத்தான் ஒரு பிக்சர்ல கூட வரல. சாத்தா நீங்க மாம்சத்துல வந்து வெளிப்படுத்தி அப்படியே ஏவாள்கிட்ட பேசுறாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல. யாரு மூலியமா பேசிருக்காருப்பா? எல்லாம் பாம்பு மூலியமாக பேசியிருக்காரு இல்லைங்களா? ஆனா சாத்தான் என்ன நினைச்சிட்டாரோ, ஐயோ இது யாருக்கும் தெரியாதோ, தேவனுக்கு கூட தெரியாது அப்படின்னா நினைச்சாரு. ஆனா இது யாரு தெரியும்? தேவன் தெரியும். ஆக்சுவலி சாத்தான் தான் அந்த பாம்பு மூலியமாக பேசிருக்காண்டு யாருக்கு நல்லா தெரியும்? தேவன் நல்லா தெரியும். அதனாலே நமக்கு என்னப்பா நினைக்கலாம், சில ஒரு காரியங்கள் யாருக்கும் தெரியாதோ, ஒன்றும் தெரியாதோன்னு. ஆனா யாரு தெரியுமோ தெரியாதோ, கண்டிப்பா யார் தெரியும்? எஸ் தேவன் தெரியும் இல்லைங்களா? அதனாலே சாத்தான் பின்னாடி உக்காந்து எல்லாம் கேம் ஆடிட்டு பாருங்கோ, எல்லாம் போயிச்சு, எனக்கு ஒன்றும் தெரியாதோ, யாருக்கும் ஒன்றும் தெரியாதோ, அப்படியே எஸ்கேப் ஆயிட்டேன்னு நினைச்சா. ஆனா அப்படி இல்லை, யார் தெரியும்? தேவன் தெரியும் இல்லைங்களா? அதனாலே மூணாவது காரியம் என்னங்கோ, ஷெட்டிங் ஆஃப் இன்னோசென்ட் பிளட். நாலாவது இது சொல்லுங்க, துராலோசனை பிடிக்கிற ஹதயம் இல்லைங்களா? அப்படி நினைப்போம், உக்கா நினைப்படுறதோ அப்படியே சிந்தனை செய்யறதோ, என்ன சிந்தனை செய்யறதோ, ஐடியா பண்றதோ, பிளான் பண்றதோ இல்லைங்களா? கேம் ஆடுறதோ, எப்படி கேம் ஆடுறதோ, யாரு எப்படி பிடிக்கலாம், யாரு எப்படி வகையை தேடி எப்படி அட்டாக் பண்ணலன்ட்டு என்ன பண்றதோ, ரொம்ப நிதானமா சிந்தனை செஞ்சு 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 என்ன பண்றது, இப்போ அந்த காரியத்துக்கு என்ன பண்றது, இப்போ சேருதுதான் என்னங்க, இது தேவனுக்கே பிடிக்காத ஒரு வேலை இல்லைங்களா? இப்படிப்பட்ட கிரியைகள் யார் செய்யறது தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவனுக்கு மேல பயம் யாருக்கு இல்லையோ, அவர் தான் இந்த மாதிரி உக்காந்து என்ன பண்றது, அப்படியே நிதானமாக சிந்தனை செய்யறது. படிக்கும் நீதிமொழிகள் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாம் வசனம் படிக்கும். நீதிமொழிகள் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாம் வசனம். அதுதான் ஜனத்தின் ஆரம்பம் இல்லைங்களா? அப்படின்றால் பயமே இல்லைனாக்கா தியானம் அறிவே இல்லைன்ட்டு. அறிவில்லாத மனுஷன், பயம் இல்லாத மனுஷன் என்ன செய்வாருப்பா? உக்காந்து எல்லாம் துராலோசனை செய்யறது இல்லைங்களா? இப்படியே சாத்தான் ஏவன் அட்டாக் பண்ணும் போதோ எப்படிதான் துராலோசனை செஞ்சிருப்பாரா? நான் எப்படி முன்னாடி வராமல் பின்னாடி எப்படி எல்லாம் கரெக்டாக செய்யணும், எப்படி தேவன் சாப்பாத்தை கொடுத்தா அது எப்படி சாப்பத்துக்கு தான் வரணும்ட்டே நிறைய ஆலோசனை பண்ணியிருப்பாங்க இல்லையா? சாத்தான் உக்காந்து இப்படிதான் செஞ்சு 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 பக்காவை என்ன பண்ணிருக்காரு, நல்லா சூப்பராக கேம் ஆடிட்டார் இல்லைங்களா? இதுதான் யாருக்கு பிடிக்காதுதோ, தேவனுக்கு பிடிக்காத வேலை. இப்படியே சவுல் ராஜா ஒரு வாட்டி என்ன பண்ண தெரியுங்களா, தாவீதை சாவடிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணார். அது படிங்க ஒன்று சாமுவேல் 18:25. ஒன்று சாமுவேல் 18:25. சவுல் ராஜா ஒரு பிளான் பண்றார். என்ன பிளான் பண்றாக்கா, என்னுடைய மகன் என்ன பண்ற, இப்போ தாவீதுக்கு கல்யாணப்பட்டு நான் கொடுக்குறேன், ஆனா தாவீது இடத்துல போய் நீங்க சொல்லுங்க, தாவீது வந்துட்டு ராஜாக்கு ஒன்று ஒரு என்னங்கோ எது கொடுக்க தேவையில்லை, ஏதோ ஒரு என்னங்கோ ஒரு டௌரி எதோ கொடுக்க தேவையில்லை. ஆனால் தாவீது என்ன செய்திப்போம், பிலிஸ்தருடைய என்ன கொண்டு வரணும், நுனித்தோல் என்ன பண்ணிப்போம், கொண்டு வரணும். என்ன பண்ணுற நுனித்தோல் அன்னங்க பார்த்தா என்னங்கோ, பிலிஸ்திய ஜனங்கள் என்னங்கோ ஒரு சர்க்கம்ஷன் இல்லாத ஜனங்கள். சர்க்கம்ஷன் என்ன சொல்றாரு தமிழில், விருத்த செய்தனை இல்லைங்களா? விருத்த செய்தனை இல்லாதவரோ ஜனங்கள். இப்போ தாவீது என்ன செய்யணும், பிலிஸ்டீனில் இருக்கிற 100 ஆம்பளைகளை பிடிச்சிட்டு அவருக்கு என்ன பண்ணிப்போம், விருத்த செய்தனை செஞ்சு அந்த தோல் வைத்து யார் காட்ட முடிப்போம். ஸோ இப்போ யோசனை பண்ணுங்க, இப்போ தாவீது இப்படி செய்யணும்னாக்கா எவ்வளோ ரிஸ்க்னாக்கா, போயிட்டு 100 ஆம்பளைகள் என்ன பண்ணிப்போம், பிடிச்சிக்கணும் இல்லைங்களா? பிடிச்சி அப்படியே ஈஸியாக என்னங்க ஒரு சுன்னதி இதோ என்னங்க விருத்த செய்தனை செய்ய முடியுமா அப்படின்றா, 100 ஆம்பளைகளை சாவடிக்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் என்ன செய்வீப்பா, இந்த கருத்தை செஞ்சு சவுல் இடத்துல வந்து என்ன பண்ணிப்பா, இப்போ காட்டணும். இப்போ யோசனை பண்ணுங்க, சவுல் ஏன் இந்த மாதிரி கேட்டார்,
எது கேட்டார் இந்த மாதிரி படிங்க அங்கே கொடுத்துருக்காரு எது கேட்டார் நீ ஆ சேவகர்களுக்கு போயிட்டு இந்த சொல்லும் போதோ அவர் என்ன பண்ணல நான் இப்படிதான் தாவீதை சாவடிக்கணும் அதனால நல்ல வகையில கேம் போட்டுருக்கிறேன் நீங்க தயவு செஞ்சு இப்படி போய் சொல்லுங்க சொல்லறா சொல்லவே இல்லை இது யாருடைய ஆலோசனை சவுலுடைய ஆலோசனை பாருங்க சவுலுடைய ஆலோசனை யாருக்கும் தெரியாதோ தாவீதுக்கும் தெரியாதோ அந்த சோல்ஜர்ஸ்க்கும் ஒருத்தருக்கும் தெரியாதோ ஆனா யார் தெரியும் அதனாலே அவருடைய ஆலோசனைகள் யார் எழுதி தெரிப்பா புக்ல தேவன் நமக்காக என்ன பண்ணிக்கிறப்பா ரெக்கார்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு என்ன தெரியுங்களா இதோடைய மீனிங் என்னன்னா எல்லாருடைய ஆலோசனை தேவன் என்ன பண்ணிக்கிறப்பா ரெக்கார்டிங்கோ செஞ்சுனே வந்து இருக்கார் இல்லைங்களா இப்போதான் டெக்னாலஜி நம்மகிட்டே இருக்கோம் ஆடியோ ரெக்கார்டிங்கோ வீடியோ ரெக்கார்டிங்கோ கட்டிக்கலாம் ஏற்கனவே யார்கிட்டே இருக்கோம் தேவன் ஒரு சிசி கேமராவே வச்சிருக்கார் இல்லைங்களா இன்னைக்கு என்ன பண்ண சொல்லுங்க எதனா ஒரு எதாவது பண்ணிட்டாக்கா ஒரு சிசி கேமரா எல்லாம் என்னங்கோ ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறோம் பார்த்தீங்களா இப்படியே நம்முடைய கிரியைகள் என்னங்க வித் ஆக்ஷன்ஸ் வித் ஆலோசனை எங்க வருதான் தேவனுடைய ராஜ்யத்துல வரும் பாத்தீங்களா இப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன கொடுத்திருக்கார் பழைய ஜனங்கள் என்னென்ன யோசனை செஞ்சாரோ என்னென்ன கேம் ஆண்டாரோ இதெல்லாம் ரெக்கார்ட் எங்க இருக்கா பழைய ஏற்பாட்டில் இருக்கும் இல்லைங்களா அப்போஸ்தலஸ் டிசைபிள்ஸ் என்னென்ன கிரியைகள் செஞ்சாரோ என்னென்ன ஆலோசனை வரும் யோசனை பண்ணாரோ இதெல்லாம் புது ஏற்பாட்டில் என்ன பண்ணிருக்காரு இப்போ கொடுத்திருக்கார் கரெக்டுங்களா இப்படியே நாங்க என்னென்ன ஒரு சிந்தனை செய்யறோமா இதெல்லாம் எங்க ரெக்கார்ட் ஆகா இது கூட தேவோட புக்கில் என்ன ஆகா ரெக்கார்ட் ஆகும் இல்லைங்களா அஜனா பிரதர் அதெல்லாம் இப்படி முடியுமா அதெல்லாம் நீங்கள் எல்லாம் அப்படி சொல்கிறீங்க இது பைபிள் இருக்குதா என்ன பார்த்தா பைபிள் இருக்க பிடிங்க மலாக்கி மல்கியா மூணாவது அதிகாரம் மல்கியா மூணாவது அதிகாரம் 16 வசனம் படிங்க மல்கியா 3:16 படிங்க ஆ நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் யார் கேட்டிருக்காருப்பா தேவன் கேட்டிருக்காரோ அது யார் கேட்கிறாரோ யாருக்கு தெரியுமோ தெரியாதோ கண்டிப்பா யாருக்கு தெரியும் எஸ் தேவன் தெரியும் அப்புறமா நாளைக்கு இருக்கணும் இல்லைங்களா அதனால என்ன சொல்றா துராலோசனை என்னங்கோ பிழைக்கும் ஹதயம் இல்லைங்களா அப்படி என்றால் ஹதயத்தை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் ஆலோசனைகள் எப்படி இருந்தோம் கிளியராக இருக்கணும் இல்லைங்களா இதான் தேவனுக்கு பிடிக்காத 4வது விஷயம் 5வது சொல்லுங்க பாருங்க என்ன மாதிரி கால் பாருங்க என்னங்கோ இன்னைக்கு வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா ஆனால் இந்த கால் எப்படி இருக்குதா தீங்கு செய்யறதுக்கு எப்படி ஓடுறோம்னாக்கா ஃபாஸ்ட்டாக என்னங்கோ ஓடுமா இல்லைங்களா இப்போ நல்ல கருத்துக்காக ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் ஜென்களோ ஓடுறாரு ஆனால் இந்த கால் எப்படி இருக்குதுனாக்கா தீங்கு செய்கிறதுக்கு என்னங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுமா இல்லைங்களா இப்போ யோசனை பண்ணுங்க நம்முடைய கால் இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா மீட்டிங் வாங்கன்னா மீட்டிங் வர்றதில்லை அதே ஒரு கல்யாணம் இருந்தால் அதே எதனா ஒரு பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எதனா இருந்தால் எங்கே ஓடுறோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்னங்க இங்கேருந்து எவ்வளோ தூரம் கூட போகிறதில்ல என்ன பண்ணுறோம் கடை கடை கடைன்னு ஃபாஸ்ட்டாக ஓடிடுறோம் இல்லைங்களா ஆனால் தேவோட வீடு என்ன வேலைகளுக்கு காலை ஓடுறதே இல்லை பாருங்க இல்லைங்களா சரி இப்படியே தேவோடைய கால் இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ தேவன் ஓடுறார் அவர் கூட ஓடுறார் இல்லைங்களா ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் சில கரைகளும் செய்கிறார் ஆனால் இதே காரியத்தை தேவன் ஃபாஸ்ட்டாக செய்யாமல் ரொம்ப ஸ்லோவாக செஞ்சால் எப்படி இருக்கும் தீங்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சால் எப்படி இருக்கும் இப்போ இப்போ யோசனை பண்ணுங்க ஆதாம் என்ன பண்ணாரோ பாவத்தை செஞ்சார் கரெக்டுங்களா ஆதாம் இப்போ பாவத்தை செஞ்சாரோ தேவனுக்கு தண்டனை கொடுத்தார்
இல்லைங்களா? நீங்க புசித்த நாள்ல என்ன வரீங்க? சரி, ஒரு நாள் என்ன எவ்வளவு வருஷம்? ஒரு நாள் அதே 24 hours வச்சிருந்த எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணுங்க. ஒரு நாள் எவ்வளவு வருஷம் சொல்லிட்டார்? அதை விட்டுட்டு தேவன் ஒரு நாள் 24 hours தான் நீ போயிடும் சொல்லிட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? தேவன் ரொம்ப ஃபாஸ்டாக தம்முடைய ஜட்மெண்ட் பாஸ் பண்றதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரையல்ஸ் பண்ணி டக்குன்னு இம்மீடியட்டாக தூக்கில் போடுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்டாக இருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணு நம்மளுடைய நிலைமை இல்லைங்களா? தேவன் அந்த மாதிரி காலே கிடையாது. தீங்கு செய்யறதுக்கு அவர் காலை என்ன வதிலேப்பா ஓடுறதே இல்லை. ஆனால் அது பதிலாக நன்மை செய்யறதுக்கு அவர் காலை என்ன தெரியுங்களா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுமா பாருங்க. தானியல் 9வது அதிகாரத்தில் ஒரு இன்சிடென்ட் இருக்கும். தானியல் 9வது அதிகாரத்தில் 21வது வசனம் படிக்கும். தானியல் 9:21 படிக்கும். அப்படி நாங்க ஜெப பண்ணிருக்கும் போதே என்னங்க முதல் தரிசனத்துல எப்படி வந்தாரா? வேகமாய் பறந்து வந்தாரா? பாத்தீங்களா? இம்மிடியட்டா என்ன பண்ணி கடிப்பா பரலோகத்துல தேவன் யார் அனுப்பியிருக்காருப்பா? கப்ரியல் அனுப்பியிருக்காரு. எதுக்காக? யார் ஜெப பண்ணாரா? தானியல் ஜெப பண்ணிருக்கும் போறோம். ஃபாஸ்டா யார் அனுப்பியிருக்காருப்பா? ஒரு தூதர் அனுப்பியிருக்காரு. ஏப்பா அவ்வளோ அர்ஜென்டா? என்ன அர்ஜென்டா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சுட்டே வரலாமே. இப்போ என்ன அர்ஜென்டா? யோசனை பண்ணு. இப்படியே தேவன் செஞ்சு எப்படி இருக்கோம்? நாங்கள் ஜெப பண்ணிருக்கிறோம்னு வச்சுக்கோம். ரொம்ப பயங்கரமான எமர்ஜென்சிப்பா, ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கிறோம். டாக்டர் சொல்லிட்டு ஊர் போயிடுவான்ட்டு இல்லைங்களா? தேவனே தயவு செஞ்சு ஊர் போயின்னு இருக்கோம், தயவு செஞ்சு வந்து காப்பாற்றினாக்கா தேவன் இல்லைப்பா என் மொபைல் நாட்டுச்சே போலோ சார்ஜ் இல்லை, தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் விட்டு நீ என்ன பண்ணோம், இந்த நம்பர் யூ ஆர் ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் ரீச்சபிள், கைண்ட்லி ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம்னு வந்தால் நமக்கு எப்படி இருக்கோம்? வேறு எதாவது நம்பர் இருக்கு கொடுங்க, வாட்ஸ்அப்போ மெசேஜோ என்னென்னா ட்ரை பண்ணுறோம் இல்லைங்களா? இப்படியே தேவன் செஞ்சால் எப்படி இருக்கோம் யோசனை பண்ணுறோம். தேவன் அப்படி செய்கிறாருனாக்கா இல்லை, நம்முடைய ஜெபத்தை கேட்கறதுக்கு தேவன் எப்படி இருக்காரா? ரொம்ப ஃபாஸ்டாக இருக்காரா? இப்படி தான் தேவனுடைய மக்கள்கள் நல்ல காரியத்தை செய்யறதுக்கு எப்படி இருக்குமா காலம் ஃபாஸ்டாக ஓடணும். தீங்கு காரியத்தை செய்யறதுக்கு ஃபாஸ்டாக ஓடவே கூடாது பாருங்க இல்லைங்களா? அதனால தேவன் இடத்துல என்னங்க தேவன் நம்ம இடத்துல கேட்குற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? தீங்கு செய்யறதுக்கு ஓடுற ஒரு காலம் நம்ம கூட இருக்கக்கூடாது இல்லைங்களா? இது 6வது. சரி, 5வது. 6வது சொல்லுங்க. அபத்தம் பேசும் பொய் சாட்சி இல்லைங்களா? இப்போ இதை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? பொய் சாட்சி சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாரா சாவடிச்சிட்டார். யார் சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டில் இப்படியே பொய் சாட்சி சொல்லி யாரும் சாவடிச்சிருக்காரா பழைய ஏற்பாட்டில்? என்ன பைபிள் யாரும் படிக்கிறது இல்லையா? நாபோத் கேட்டிருக்கீங்களா? அஹாப் ராஜாக்கு என்ன பிடிக்குதுனாக்கா அவருடைய திராட்சை தோட்டம் என்னங்கோ வேணுமினிட்டு இல்லைங்களா? அப்போ உண்மையாக கேட்ட டேட்டா கேட்டால் கொடுக்குறதுல நல்லா தெரியும். அதனால பொய் சாட்சி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருப்பா சாமர்த்திட்டார். இப்படியே இஸ்ரேஜன்கள் இயேசு கிறிஸ்தன் இடத்துல ஒரு குற்றத்தை என்ன பண்ணல பார்க்க முடியல. அதனால இயேசு கிறிஸ்தன் என்ன பண்ணிப்போம் சாமடிக்க போகிறாங்க. அதனால என்ன சொல்லிட்டாரோ என்னதான் தேடினாரோனாக்கா பொய் சாட்சி இல்லைங்களா? சரி, இயேசு கிறிஸ்தன் என்னங்க இஸ்ரேஜன்களுக்கு? இஸ்ரேஜன்கள் அவர் வீட்டில் பிறந்தவர் தான் யாரிப்பா இயேசு கிறிஸ்து. அப்படி என்ன தன்னுடைய சொந்த ரத்தம் கேட்டிங்களா? ஓன் பிளட் இல்லைங்களா? தம்பி அண்ணா தம்பிங்கள் தான் இல்லைங்களா? ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா அதில் இருக்கிற ஒரு தம்பி நான் என்ன பண்ணிப்பா சாவச்சிட்டார். எப்படி யோசேஃபுடையோ அண்ணங்கள் என்னங்க என்ன பண்ணிட்டாரா தன்னுடைய தம்பி என்ன பண்ணாரிப்பா குள்ளே போட்டாரா? இப்படியே இஸ்ரேஜன்கள் என்ன பண்ணாரிப்பா சாவடிச்சார். யார்னாக்கா இயேசு கிறிஸ்து. எப்படி என்னாக்கா பொய் சாட்சி இல்லைங்களா? அதனால தேவனுக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் என்ன சொல்லுங்க பொய் சாட்சி இல்லைங்களா? அப்படின்றால் இல்லாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறதுப்பா சொல்கிறது இல்லைங்களா? நம்ம ஆளுகள் விட்டால் என்ன பண்ணுறது தெரியுங்களா? வீடு வீடு போயிட்டு பொய்யெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறதுப்பா திரும்பி வருவார் இல்லைங்களா? படிங்கிட்டு பொய் சாட்சியை பற்றி நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 5வது வசனம். இந்த யார் இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்கிறார்? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 5வது வசனம் 14:5 படிங்க. பொய் சொல்லான் மெய் சாட்சிகாரன் என்ன சொல்லுவா பொய் சொல்லான். அப்படி என்றால் பொய் சொல்வார்னாக்கா அவர் உண்மையான ஆளே கிடையாது அன்ஃபேத்ஃபுல் இல்லைங்களா? அப்படின்றால்
அன்ஃபேத்ஃபுல்லாக யார் இருக்கிறதோ அவர் தான் என்ன பண்ண இப்போ பொய் சாட்சியே சொல்வார். சரி, இப்போ பொய் சாட்சி சொன்னால் தேவன் தண்டனை கொடுப்பாரா இல்லையா? கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லிட்டாரோ, பொய் சாட்சி சொல்லிட்டா பாருங்க, அந்த ரத்த பழி யார் விவரிச்சு? அவர் மேலே தம்முடைய மக்கள்கள் விவரிச்சு. இப்படியே பொய் சாட்சி சொன்னவர் மேலே என்ன வரும்? நீதிமொழிகள் 19 அதிகாரம் 5 வசனம். நீதிமொழி 19 5 படிங்க. கடைசி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மனுஷன் அப்படியே நான் எங்க வெளியில கிடையாது சகோதர நடுவே வந்து என்னங்கோ கூட இருக்கிறவர் என்ன பண்ணுறது இப்போ அப்படியே அப்படியே பிரித்து போட்டுருந்தா எனக்கு இந்த குணம் இது யாருக்கே அசுத்தம் ஐயோ எனக்கு ரொம்ப ஒரு என்னங்க ஒரு இதில் பேசுகிற தேவன் இல்லைங்களா? இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு வேலை இல்லைங்களா? எனக்கு ரெண்டு பேரும் நல்லா இருக்க போகிறாங்கோ அவர் ரெண்டு பேருக்குள்ள என்ன பண்ணுறது அப்படியே ஒரு டிவிஷன் கொண்டு வர்றதா எனக்கு தேவனுக்கு பிடிக்காத ஒரு குணம். இப்போ யோசனை பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற 6 குணங்கள் இருந்தால் இந்த 7 குணம் வருமா இல்லையா? எங்கே மேட்டியமான கண், எங்கே போய் ஒரு நாக்கு இருக்குதோ கண்டிப்பாக இது ரிசல்ட் என்ன சொன்னீங்களா? டிவிஷன். கண்டிப்பாக டிவிஷன் வருமா இல்லைனாக்கா கண்டிப்பாக வரும் இல்லைங்க. அதனால இது ஏவரா யார் கொண்டு வர்றாருனாக்கா இதான் 7 பிசாசிகள் இல்லைங்களா? சாத்தான் வந்து பார்த்துட்டு போயிட்டு எவ்வளோ பேர் கொண்டு வர்றாருப்பா? 7 பேர். அவ்வளோ என்ன நல்ல பேர்களானாக்கா ரொம்ப மோசமான ஆளுகள் தான் வந்து என்ன பண்ணுறாரு இப்போ வந்து கம்ப்ளீட் ஸ்பாயில் பண்ணுற குணங்கள் தான் இல்லைங்களா? அதனால 7 அசுத்தாவிகள்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? அதனால இது இந்த ஐடியா யார் கொடுத்தாருனாக்கா இந்த டிவைட் அண்ட் ரூல் கேட்டிருக்கீங்களா? என்னங்க ரெண்டு பேர் நல்லா இருந்தா அவரை டிவைட் பண்ணிட்டு என்ன பண்றது அவர் மேலே ஆளுக்கே சேருது இல்லைங்களா? இது இயேசு கிறிஸ்து சாத்தான் சொல்ற பாருங்க மேத்யூ 12 சாப்டர்ல கொடுத்திருக்காரு. மத்தேயு 12 அதிகாரம் 25 வசனம் படிங்க. சொல்லுங்க நிலநிற்க மாட்டாது. எந்த வீடும் நிலநிற்க மாட்டார். அதனால என்ன சொல்றார்? அந்த மனுஷன் வீடாக மரிச்சு இல்லைங்களா? அதனால எந்த வீடும் நிலநிற்காது இல்லைங்களா? எப்படி என்றால் தனத்துக்குள்ளே எப்படி ஒரு பிரிவினை வந்திருக்குதோ அந்த வீடு ரொம்ப நாள் என்னங்குதோ நிற்காதோ. இது யாருக்கு சொன்னார்த்துங்களா? இயேசு கிறிஸ்து யாருக்கு சொன்னார் இந்த வார்த்தை? சாத்தான் சொன்னார். பாருங்க சாத்தான் நல்லா பிடிச்சிட்டா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா. ஓ அப்படின்னா ஒரு வீட்டை ஸ்பாயில் பண்ணுமானாக்கா என்ன பண்ணிப்பா? அவருக்குள்ளே பிரிவினைகள் என்ன பண்ணிப்பா? கொண்டு வரட்டி. அதனால சாத்தான் என்னதான் செய்வா தெரியுங்களா? நமக்குள்ளவே நமக்கே தெரியாமல் என்னங்கோ கிரியைகள் செய்யறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கா? சாத்தான் நல்ல வாய்ப்பு இருக்கா? அதனால சாத்தான் இந்த மாதிரி கிரியைகள் நமக்குள்ளே செய்யாத படிக்க எப்படி இருந்தோம் எப்படி இருந்தோம்? சோதர சோதிகள் ஜாகிரத்தைக்கு அது மட்டும் இல்லை ஒற்றுமையாக இருந்தோம். படிங்க ஜோவான், ஜோவான்ல 13th chapter 34th verse. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பாய் இருங்கள்.
ஒருவரோ ஒரு எப்படி இருங்க அன்பாய் இருங்கள் நான் உம்மை அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புத்திதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் படிங்கோ நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து பாத்தீங்க அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாதீப்பா நீங்க சிஷ்யர்கள்ட்டு அறிந்து கொள்வார் இல்லைங்களா நாங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யர்கள் இல்லைங்களா கிறிஸ்தவர் வேண்டி எப்படிதான் ஐடென்டிஃபை பண்ணோம் இப்படி அன்புனாலே தான் ஆனால் சாத்தன் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா இந்த அன்புலேயே என்ன பண்ணுவோம்ப்பா கிரியைகளை செஞ்சிடறார் அதனால இந்த ஏழு காரியங்கள் நமக்குள்ளே வராத படிக்க எப்படி இருக்குப்பா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரி எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா இயேசு கிறிஸ்துவர் என்ன சொன்னார் அப்படி எதனா உள்ள வந்துட்டார்னாக்கா எப்படி இருக்குப்பா அந்த கனிஷன் அந்த கனிஷன் எப்படி இருக்கா முன்னிலைக்கு பாக்கிலோ எப்படி இருக்கிறா கேடு உள்ளதா இருப்பா சொல்லிட்டாங்க ஏன் கேடு உள்ளதா சொல்லிட்டது இல்லைங்களா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்தா சத்தத்துக்கு வராதே இருந்தா எப்படி இருந்திருக்கோம் நல்லா இருந்திருக்கோம் ஏன் சொல்லுங்க ஆயிரம் வருஷத்துல ஊர்த்தல வந்திருப்போம் இல்லைங்களா இப்போ சத்தத்துக்கு வந்தாச்சு கான்சிகரேஷன் பண்ணாச்சு இப்போ கரெக்டாக இல்லைனாக்கா ரெண்டாவது மாடம் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு அதனால படிக்கும் நீதிமொழியில நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னங்கோ படிக்கும் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் அப்படியே படிச்சுட்டு வாங்கோ 20 வசனத்துல படிச்சுட்டு வாங்க அப்படியே பாருங்க என்ன சொல்றார் அதனாலே மகனே உடைய தகப்பனுடைய கற்பனைகள் தாயுடைய வார்த்தை என்ன பண்ணுங்க நீங்க காத்துக்கொள்ளுங்க படிங்க இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தாயா தகப்பனா பார்க்கலாம் கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமாக நான் செஞ்சிருக்கிறேன் சொல்லிட்டாரு அப்போ என்ன சொன்னாரோ கோழியன்னு சொன்னாரா இல்ல குஞ்சின்னு சொன்னாரா கோழி எனக்கு என்ன மேலா ஃபீமேலா அம்மாவா அப்பாவா பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னாக்கா எப்படி அம்மா எல்லாம் என்னங்கோ தன் சின்ன சின்ன இதோ சேர்த்து கொள்ளுமோ அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா அப்படி என்றால் ஒரு தாய் மாதிரி ஒரு வேலை யார் செஞ்சது தெரியுமா இயேசு கிறிஸ்து இல்லைங்களா அதில் பார்க்கும்போது ஒரு தாயின்னு யாருன்னுங்கோ இப்போ இயேசு கிறிஸ்து அப்படியே தகப்பனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாயோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா நியூ டெஸ்டமெண்ட்டோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரெண்டு விஷயத்தை என்ன பண்ணுங்க இப்போ நீங்க வச்சுக்கோங்க சொல்ற இப்போ வாங்க நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் 20 வசனம் படிங்க அப்படியே 20-21 படிங்க அப்படியே காத்துக்கொள் தள்ளாதே என்னங்க எங்க வச்சிருக்கோம் இருதயத்திலே அணிந்தோ மனசுல வச்சிருக்கோம் எப்பவுமே மனசுல இல்லாதேன்னா ஒரு விஷயத்தை டிசிஷன் எடுக்கவே முடியாது நீங்கள் மனசுல இருந்து என்ன சொல்லுங்க அப்போ மைண்டுக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா ஒரு பொய் சொல்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கு மனசுக்குள்ள மனசுல என்ன இருக்கும் உங்களுதான் கேட்குறேன் மனசுல என்ன இருக்கும் ஒரு பொய் வாயில வந்துச்சுனாக்கா வாயில பொய் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மனசுக்குள்ள என்ன இருந்தோம் எது இருந்தோம் பொய் இருந்தோம் ஈஸியாக பேச முடியும் என்ன இருக்குமா என்ன இருக்கும் இந்த பொய் பேசாத படிக்க நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கும் வாசமே இருந்தோம் இல்லைங்களா பொய் பேசுகிறவன் யாருடைய மதன் இல்லைங்களா இதெல்லாம் வசனங்கள் மனசுக்குள்ள இருந்தா நம்ம பொய் வாயில வருத்திக்க வந்துடும் நினைச்சுங்கோ இங்கிட்ட வசனம் என்ன ஆகிட்டோம் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணிட்டோம் ஓ வசனம் எப்படி பேசுறது அப்படின்னா நான் பேசிட்டேனாக்கா நான் யாருடைய மகன் ஆயிடுறேன் அப்படிதான் ஆயிரம் வாட்டி யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும் இதெல்லாம் பண்ணுமனாக்கா தேவனுடைய வார்த்தை தாய் தகப்படைய வார்த்தை எங்க இருக்கும் மனசுக்குள்ள இருந்தா டிசிஷன் எடுக்க முடியும் அப்ப அடுத்த நெக்ஸ்ட்
கழுத்தில் என்ன பண்ணுங்க கட்டுங்க. எப்படி கட்டணும் கழுத்தில் எப்படி கட்டணும்? நாய் செயின் போலியா, அது கூட கட்டலாம் இல்லைங்களா. இன்னொரு கட்டுறது என்ன தெரியுங்களா, ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் மாதிரி இல்லைங்களா. நாய்க்கு செயின் போட்டால் ஒரு மாதிரி, என்னப்பா நாய் அப்படின்னா சொல்ல பேசி கேட்கறது இல்லை மீனிங். ஆனால் தேவன் வந்து அந்த மாதிரி கேட்கறது இல்லை, என்ன தெரியுங்களா. எப்படி தான் போடணும் தெரியுங்களா, ஒரு பியூட்டிஃபுல் அருமையான நெக்லஸ் மாதிரி இல்லைங்களா. ஒரு நல்ல ஒரு செயின் போட்டால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஆ நல்லா இருக்குமா இல்லையா. அப்படியே தேவனுடைய வசனத்தை பார்க்குற மாதிரி நடந்தா நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறோம், ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் ஆ பார்த்தீங்களா, விழிக்கும் போதோ அது உங்களுக்கு கூட என்ன ஆகுமா, சம்பாஷிக்கும் இல்லைங்களா. வசனத்தின் மூலமாக தான் தேவன் நமக்கு இடத்துல பேசுவார் இல்லைங்களா. அப்புறமா நெக்ஸ்ட் கட்டளையே விளக்கம் பார்த்தீங்களா. வேதம் என்ன வைப்பா, வெளிச்சம். இதுதான் இதுதான் வெளிச்சம். இதுலேயே நடந்ததுதான் நமக்கு என்னங்க உண்மையான வழியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா. இல்லைனாக்கா தவறான வழியில போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அப்புறமா பாத்தீங்களா, போதக சிக்ஷையே ஜீவ வழி. நீங்க அதனாலே போதகத்துல என்ன இருக்கும், சிக்ஷை கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு கரெக்ஷனே பண்ணக்கூடாது, இதுக்கு ஒருத்தர் ஒரு சொல்லக்கூடாதுனாக்கா கண்டிப்பா அதுல என்ன இருக்குது, சத்தியமே இருக்குது இல்லையா. அப்புறமா பாத்தீங்களா, விலக்கி காக்கும் இல்லைங்களா. அதனால கிறிஸ்து குழம்பான அழிக்கப்பட்ட சோர சோரிகளே என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த தேவன்கே அசுத்தமாக இருக்கிற ஏழு காரியங்களை என்ன பண்ணலாம், விட்டு போடுறதுக்கு என்ன பண்ணலாம், ரொம்ப முயற்சி செய்யலாம். ஏன்றால் தேவன் ஒரு வாட்டி என்னங்கோ இதோ செய்யாதீங்கோ இது பிடிக்கல இது அருவறுப்புன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டோம், தேவனுடைய மக்கள்களா ஃபஸ்ட்டோ விட்டுட்டோம் இல்லைங்களா. அதே தொடர்ந்து செஞ்சுட்டீங்கன்னா அது கண்டிப்பாக யாருக்கு பிடிக்கிறது இல்லையா, தேவனுக்கே பிடிக்கிறது. அதனால தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி போகிறாங்க. ஆமீன்.